அவள் பறந்து போனாலே. யோ, ஏன் இந்த பாட்டு ஹெட்செட்ல கேட்க மாட்டியா? ஊருக்கே கேட்கற மாதிரி இப்படிதான் சவுண்ட் வச்சு கேப்பியா? இந்த பாட்டெல்லாம் ஹெட்செட்ல கேட்க கூடாதுப்பா. ஏன் தெரியுமா? ஏன் ஏன்னா இந்த பாட்டு வரும்போது ஹெட்செட்டே இல்ல. இவனுங்களே பரவாயில்ல போல. சொல்றா சொல்ற. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ணா ஷூட்டிங் ஸ்பாட். அன்னைக்கு தான் காவியா அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ண ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருந்தா. ஃப்ளவர் சொன்ன கரெக்ட்டா போடுறோம். ஓகேவா? ஓகேண்ணா. ஏய், யாரை கேட்றா பூ போட்டிங்க? இது அசிஸ்டன்ட் டைரக்டரா? அதான்டா ஹீரோயின். அண்ணே, கோ டைரக்டர் தானே போட சொன்னாரு. ஓவா, ஐயோ, லோ பட்ஜெட் படம்டா இது. வேற பூவே இல்லையடா. ஆமா, அவருக்கு எப்ப நான் ஓகே சொன்னேன், அந்த சீன்ல மதனே இல்லையாமே. தனியா போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்க. தப்பு மேலதான் சிவா. பரவாயில்ல பரவாயில்ல, மேல சொல்லுங்க. சிவா, கொஞ்சம் பொசிஷன் கொடுப்போம். சார், நான் எப்படி பொசிஷன்? ஏன் கொடுக்க மாட்டியா? போப்பா. ஓகே ஓகே, பாலாஜி இந்த பொசிஷன் ஓகேவா பாரு. ஏ, அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் கரெக்டா வந்துருவாங்கல்ல? பாம் பாட்டி, நான் ஓகே சொன்ன உடனே பாம் வெடிக்கணும். ஓகே, தேக்கே போடா. காவியா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்தா. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிடுவீங்க. 4 வருஷமா ஒரே கதையை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பவே ஞாபகம் வந்திருக்கணும்ல. இன்னுமா சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடா. இவருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இவர் ரொம்ப லவ் பண்ண காவியா அவர் கூட இல்ல அப்படிங்கறத இவரால ஏத்துக்கவே முடியல. காவியா இல்லங்கிறத மறக்க ட்ரை பண்ணி அவர் லைஃப்ல 2 வருஷத்தை கம்ப்ளீட்டா மறந்துட்டார். டாக்டர் இத டிஸ்லெக்டிவ் அம்னீஷியா டிசார்டர்னு சொன்னாங்க. அந்த 2 வருஷத்துல காவியாவை பார்த்தது, பழகுனது, அவங்கள கல்யாணம் பண்ணதுன்னு எல்லாத்தையுமே மறந்துட்டார். மறந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும்னா நடந்ததை எல்லாம் ரீகலெக்ட் பண்ண சொல்லி டாக்டர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆன காரில் படுத்து தூங்குறது, காவியாவோட மொட்டை மாடி மியூசிக் டீம் கூட பாடுறது, ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதின டைரியை டெய்லி படிக்கிறது, வீட்டில் காவியா முகத்தை வரைஞ்சி தினமும் பார்க்கறது, பார்க்குற எல்லார்கிட்டையும் காவியா பற்றி கேட்குறதுன்னு அவர் லைஃபே மாறிப்போச்சு.